ஹலோ படீஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏற்காடில் இருக்கிற லா ஃபோர் சீசன்ஸ் ரிசார்ட்டோடைய பார்ட் டூ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ கம் ஆன், லெட்ஸ் கோ. லா ஃபோர் சீசனுடைய பார்ட் ஒன் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா, நான் கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குண்டான லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய ட்ராவலை பற்றி லைவாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேமிலி சூட்டோடைய ரூம் டூர். நீங்கள் ஒரு அஞ்சாறு பேராக வந்தீங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு கிளாஸ் டோர் இருக்குது, ஸ்லைடிங் டோர். ஸோ உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறது ஒரு மினி லிவிங் ஏரியா. இங்க ஒரு கவுச், டேபிள் அண்ட் சேர் போட்டிருக்காங்க. இதுதான் லிவிங் ஏரியால இருந்து நமக்கு தெரியற வியூ. ஃபர்ஸ்ட் நம்ம கீழே இருக்கிற ரூமை பார்த்திரலாம். உள்ள நுழைஞ்சோனே நம்ம லக்கேஜஸ்லாம் வச்சுக்க ஒரு தனி செக்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஸ்லாப் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இப்ப பார்க்க போறது பெட்ரூம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டபுள் பெட் இருக்கு, ஒரு டெஸ்கும் சேரும் போட்டிருக்காங்க. நம்ம பிரீமியம் ரூம்ல வச்சிருந்த மாதிரியே இங்கேயும் கெட்டில், காஃபி போடுறதெல்லாம் வச்சிருக்காங்க. தென் இங்க ஒரு டிவி இருக்கு, ஏர் கண்டிஷனரும் இருக்கு. இதுதான் இங்க இருந்து நமக்கு தெரியற வியூ. பெட்ரூம்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு டிரெஸ்ஸிங் டேபிளும் தென் ஒரு பெரிய கிளாசெட்டும் இருக்கு. அண்ட் ஃபைனலா இதுதான் பாத்ரூம். நெக்ஸ்ட் நம்ம மேலே இருக்கிற ரூமை போய் பார்க்கலாம். இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்ஸ், ஒரு டீ டேபிள் போட்டு ஒரு மினி சிட் அவுட் ஏரியா வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ரூமை பார்த்துடலாம். கீழே பார்த்த அதே ரூம் செட்டப் தான் இங்கே மேலேயும் இருக்குது. பட் இங்கே அந்த லக்கேஜ் வச்சுக்கிற ஸ்லாப் இல்லாதனால பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. இதுதான் ரூம்லேருந்து நமக்கு தெரிகிற வியூ. ஓவராலாக ரூமுடைய ஆம்பியன்ஸும் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் பாத்ரூமும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ரூமுடைய டேரிஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது இன்டோர் ப்ளே ஏரியா. இந்த ப்ளே ஏரியா நல்லாவே பெருசா இருக்கு. இங்க உங்களுக்கு கேரம் போர்ட், செஸ், டேபிள் டென்னிஸ்னு பல கேம்ஸ் வச்சுருக்காங்க. முக்கியமா குழந்தைங்களுக்கு இங்க ஏகப்பட்ட டாய்ஸ் இருக்கு. சோ அவங்க இங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. ரேமும் நம்ம கூட இந்த ட்ரிப்ல இருக்காங்க. அவங்க சேனல் நீங்க இன்னும் பார்த்தது இல்லைன்னா நான் கார்டன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம லஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா தலவாழையிலெல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறது வெஜ் கிளியர் சூப். நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு நல்ல ஒரு டேஸ்டியான சூப் செஞ்சுருந்தாங்க. அடுத்த டிஷ் ப்ரான் சில்லி. காரம் கச்சிதமாக இருந்தது அண்ட் டேஸ்ட்டும் அட்டகாசம். நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறது கிரைன்பெரி சிக்கன். நல்லா பெப்பர், க்ரீன் சில்லிலாம் தூக்கலாக போட்டிருந்தாங்க. பயங்கர ஸ்பைசி. ஸோ ஸ்பைசி லவராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிஷ் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேபிகார்ன் ஹாட் பெப்பர். இதுவும் அப்படியே உங்களுக்கு கிரைன்பெரி சிக்கன் மாதிரியே தான். பட் இது வெஜிடேரியன். சேம் அந்த மிளகுடைய காட்டம் நல்லாவே தெரிஞ்சது. அடுத்ததான் நம்ம ட்ரை பண்ண போற டிஷ் மஷ்ரூம் ஸ்டஃப்ட் சீஸ் பால்ஸ். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ஹாட் சாஸ், ஸ்வீட் சாஸ் அண்ட் மைனிஸ் கொடுத்துருந்தாங்க. நீங்க சீஸ் அண்ட் மஷ்ரூம் லவரா இருந்தா கண்டிப்பா அந்த டிஷ் ட்ரை பண்ணணும், சான்ஸே இல்லை. செம்ம டேஸ்டா இருந்தது. அவுட்டர் லேயர் பயங்கர கிறிஸ்பி அண்ட் இன்னர் லேயர்ல வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் இருக்கு, அதுக்குள்ள வந்து சீஸ் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. மைனிஸ் கூட சாப்பிடும் போது சும்மா செம்ம டேஸ்டா இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போற டிஷ் ஸ்னேக் காட் ஃபிங்கர். இந்த டிஷ்ஷும் சேம் உங்களுக்கு அந்த சீஸ் பால்ஸ் மாதிரியே தான். பட் அதை விட இது ஒரு படி மேலேன்னே சொல்லலாம். பயங்கர கிரன்ச்சியாக இருந்தது. புடலங்காயை வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்க முடியுங்கிறத நான் இங்கே தான் பார்த்தேன். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறது ஆம்பூர் பிரியாணி அண்ட் NH44 ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ். ஆம்பூர் பிரியாணி பார்க்கவே பயங்கர டெம்ப்டிங்காக இருந்தது. அதனுடைய கலராக இருக்கட்டும், அதனுடைய அரோமாவாக இருக்கட்டும், சான்ஸே இல்லை. ரைஸ் எல்லாம் நல்லா உதிரி உதிரியாக நல்லா குக் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக சிக்கன் நல்லா அந்த போன் வரைக்குமே செம்மையா குக் ஆயிருந்தது. பிரியாணி ஸ்பைசியா இல்ல, பட் ஃபிளேவர் பொறுத்தவரை ஃபேன்டாஸ்டிக். ஃப்ரைட் ரைஸ் பொறுத்தவரை ரைஸ் நல்லாவே குக் ஆயிருந்தது. ஒரு ப்ராப்பரான ஃப்ரைட் ரைஸோட அரோமாவும் டேஸ்ட்டும் நல்லாவே தெரிஞ்சது. அடுத்து கச்சா பராத்தா பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா குக் பண்ணியிருந்தாங்க. பன்னீர் பட்டர் மசாலா நல்லா கிரீமியா அண்ட் டேஸ்டியா இருந்தது. பட் அதுல இருக்கிற பன்னீர்லாம் கொஞ்சம் ஹார்டா இருந்தது. அது கொஞ்சம் சாஃப்டா இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போறது காளான் பெப்பர் கிரேவி அண்ட் கொங்கு நாட்டு சிக்கன் கிரேவி. காளான் கிரேவியில பெப்பர், கிரீன் சில்லி போட்டு நல்லா காரசாரமா செஞ்சிருந்தாங்க. கொங்கு நாட்டு சிக்கன் கிரேவி பார்க்க ஒரு புளிக்குழம்பு மாதிரியே இருந்தது. பட் பராத்தாவோட சாப்பிடும் போது வேற லெவல் காம்பினேஷன். அடுத்ததான் நம்ம ட்ரை பண்ண போறது டோஸ்டட் ஃபிஷ் வித் ஹாட் கார்லிக் சாஸ். இது மோர் ஆர் லெஸ் ஒரு டிராகன் சிக்கன் மாதிரி தான் இருந்தது. இனிப்பு காரம் ரெண்டுமே கலந்த ஒரு டேஸ்ட். நீங்க ஃபிஷ் லவரா இருந்தா கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க. ஃபைனலா நம்ம டிசர்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இதுல நமக்கு கிரீன் சில்லி ஹல்வா, சாக்லேட் ஐஸ்கிரீம் அண்ட் குலாப் ஜாமுன் வச்சிருக்காங்க. அது மேல நமக்கு சாக்லேட் சாஸ் ஊத்திருக்காங்க. கிரீன் சில்லி ஹல்வா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சாப்பிடும்போது பயந்துட்டே தான்
சாப்பிட்டேன் காரமாக இருக்குமோன்னு. பட் காரமே இல்லை. நீங்கள் சாப்பிட்டு கடைசியாக முடிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த லைட்டாக ஒரு காரம் தெரியும். பட் மித்தப்படி இது ஒரு க்ரீன் சில்லியால் செஞ்சதானு நீங்கள் நம்பவே முடியாது. அடுத்து சாக்லேட் ஐஸ்கிரீம் சொல்லவே வேணாம், என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட். அது சூப்பராக இருந்தது. குலாப் ஜாமுனும் செம்ம டேஸ்ட்டாக செஞ்சுருந்தாங்க. ஓவராலாக இங்கே ஃபுட் தாறுமாறாக இருந்தது. அடுத்ததான் நம்ம டீலக்ஸ் ரூம் டூர் பார்க்கலாம். ரூம்க்கு வெளியே பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்ஸ் அண்ட் டீ டேபிள் போட்டு ஒரு மினி சிட் அவுட் ஏரியா வச்சிருக்காங்க. உள்ள நுழைஞ்சோனே ஒரு காம்பாக்டான லிவிங் ஏரியா இருக்கு. இங்க உங்களுக்கு சேர்ஸ், டேபிள் அண்ட் பெடஸ்டல் ஃபேன் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். பெட்ரூம் உங்களுக்கு ஃபேமிலி சூட்ல எப்படி இருந்துச்சோ அதே சேம் தான் இங்கேயும். ஒரு டபுள் பெட் அண்ட் ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் அண்ட் சேர் இருக்கு. அண்ட் பெட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு டிவி வச்சிருக்காங்க. சேம் பாத்ரூம் பக்கம் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிளும் கிளாசட்டும் இருக்கு. ரூம்ல இருந்து நமக்கு தெரியற வியூ இதுதான். ஃபைனலா இதுதான் பாத்ரூம். நல்லா நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இது நாங்க ஸ்டே பண்ணியிருந்த பிரீமியம் ரூம்ல இருந்து தெரியற வியூ. அன்னைக்கு நைட் ஆனதால உங்களுக்கு காட்ட முடியல, அதனாலதான் இப்போ காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு செம்ம அட்வென்ச்சரஸான ஜீப் சஃபாரி போக போறோம். அருள் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஜீப்பை டிரைவ் பண்ண போறாங்க. அப்பாவும் நானும் ஜீப்ல போக போறோம். அண்ட் பிரேம் பாத்தீங்கன்னா ஹிமாலயன் பைக் வச்சிருக்காங்க, சோ அதுல வர போறாங்க. இந்த ஜீப் ரைட் கிட்டத்தட்ட 1.5 hours இருந்து 2 hours ஆகும். இப்போ நம்ம ஒரு காட்டு வழியா ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்க்கு தான் போக போறோம். இப்போதான் நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே என்டர் ஆகிறோம். இங்கே ரோடே கிடையாது, ஃபுல்லாக ஆஃப் ரோடில் தான் இனிமேல் நம்ம ரைடு இருக்க போது. முக்கியமாக தரமான சம்பவங்கிறது இப்போ தான் ஆரம்பிக்க போது. ஏன்னா பயங்கர ஜோல்ட்டிங்காக இருந்தது, பட் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் போகிற வழியில் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பள்ளத்தாக்கு மாதிரி இருந்தது. அங்கே கீழே ஒரு அழகான ஓடை ஓடிட்டு இருந்தது. அதனுடைய பேர் பாம்புக்கால் ஓடைன்னு சொன்னாங்க. ஸோ வில்லிஸ் இது எப்படி மேலே கிளைம் பண்ண போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். கடைசி நேரத்தில் எந்திரிச்சு வடிவேல் பட காமெடி மாதிரி தான் ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய பாறை எனக்கு முன்னாடி வரும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ஃபைனலாக நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு எதுவும் நேம் கிடையாது. இது இவங்க ஜீப் சஃபாரி கூட்டிட்டு வரும்போது கொண்டு வந்து காட்டுற ஒரு பிளேஸ். இங்கே யாரும் பப்ளிக் வர மாதிரி எனக்கு தெரியல. யாருமே இல்லாத ஒரு பிரைவேட் வியூ பாயிண்ட்டுக்கு வந்தது ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ். சன்செட் பார்க்கறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ். பட் எங்களால் பார்க்க முடியல கொஞ்சம் லேட்டாக வந்ததால். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சர்ச் கூட இருக்கு. ரெடி அது பாவ இதான் நான் எடுத்துட்டு வருவேன் பிஸ்கெட் எல்லாம் அதை ஒன்றும் எடுத்துட்டு வரல. பேக் எடுத்தது இல்லை, ஹேண்ட் பேக் அதுதான் எங்க போனாலும் எடுத்து வந்து திரும்ப செய்யணுமா? மசாஜ் வேணுமா? டாடா. இங்கே உங்களுக்கு டே சஃபாரி அண்ட் நைட் சஃபாரி ரெண்டுமே இருக்குது. நாங்கள் டே சஃபாரியில் வந்தோம் உங்களுக்கு எல்லா பிளேஸும் காட்டணும்னு. உங்களுக்கு நைட் சஃபாரி பிடிக்கும்னா நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம். ஹாஸ்பிட்டாலிட்டியை பொறுத்தவரை லா ஃபோர் சீசனில் சான்ஸே இல்லை. எல்லோரும் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எங்களை ட்ரெக்கிங் அண்ட் ஜீப் சஃபாரி கூட்டிகிட்டு போன அருள் சாராக இருக்கட்டும், எங்களுக்கு ஃபுட் சர்வ் பண்ணவங்களாக இருக்கட்டும், இல்லை ரூம் சர்வீஸ் பண்ணவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்பவே அருமையாக செஞ்சு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேண்டில் லைட் டின்னர். இன்னைக்கு டின்னரில் நம்ம ட்ரை பண்ண போகிற டிஷ்ஷஸ் பேபி கார்ன் 65, ஹாட் பெப்பர் சிக்கன், கிறிஸ்பி ஃப்ரைட் பன்னீர், பத்தாயா ஃப்ரைட் ரைஸ், கடாய் சிக்கன், ஃபுல்கா,
அண்ட் பிஸ்தா ஐஸ்கிரீம் வித் குலாப் ஜாமுன். பேபிகார்ன் 65 அவுட்டர் லேயர் பயங்கர கிரன்ச்சியாக இருந்தது. அதோட கலரை பார்த்துட்டு காரம் ஜாஸ்தியாக இருக்குமோன்னு நினச்சேன், பட் ரொம்பலாம் காரம் இல்லை, கம்மியாக தான் இருந்தது. ஹாட் பெப்பர் சிக்கனில் பெப்பர் அண்ட் சோயா சாஸ் ஊற்றி நல்லா சூப்பராக செஞ்சுருந்தாங்க. கிறிஸ்பி ஃப்ரைட் பன்னீர் அதோட பேரில் இருக்கிற மாதிரியே நல்ல அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாக இருந்தது. அண்ட் பன்னீர் பயங்கர சாஃப்ட் அண்ட் மைனஸ் கூட சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. பத்தாயா ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒரு தாய்லாந்து டிஷ். இதில் எக்கை வந்து பேனில் ஃப்ரை பண்ணி அதை அந்த ஃப்ரைட் ரைஸ் மேலே ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ரைட் ரைஸ்ல லைட்டா அந்த ஒரு ஸ்வீட்னஸ் தெரிஞ்சது, பட் அந்த எக்கோட சேர்த்து சாப்பிடும்போது செம காம்பினேஷன். கடாய் சிக்கனோட ஃப்ளேவர்ஸ் சான்ஸே இல்ல, ஃபுல்காவோட சாப்பிடும்போது சூப்பரா இருந்தது. ஃபைனலா பிஸ்தா ஐஸ்கிரீம் வித் குலாப் ஜாமுன், நல்லா கேஷ்யூஸ் எல்லாம் போட்டு செமையா பண்ணிருந்தாங்க. டெசர்ட் பொறுத்த வரைக்கும் என்னுடைய கமெண்ட்ஸ் எப்பவுமே செம்மன் தான் சொல்லுவேன், ஏன்னா எனக்கு டெசர்ட்ஸ் அவ்வளோ பிடிக்கும். ஓவராலா இந்த கேண்டில் லைட் டின்னர் வேற லெவல். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ப்ரீமியம் ரூமோடைய அவுட்டர் வியூ. இங்கே குழந்தைங்க விளையாட அவுட்டோர் பிளே ஏரியாவும் இருக்குது, ஸோ அவங்க இங்கே வந்தாங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நேற்று நைட் பான்ஃபயர் நடந்திருக்கு, பட் கொஞ்சம் லேட்டானதுனால நம்மளால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு போயிடுங்க. இங்கே உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலும் இருக்குது, பட் கோவிட் டைமில் ஸ்விம்மிங் பூல் அலோடு இல்லாதனால இல்லை தண்ணி இல்லாமல் வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே ஃபோட்டோ ஷூட் இல்லைனா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது கூட வரலாம். இங்கே அதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க, பட் அதுக்கு நீங்கள் பே பண்ணணும். நம்ம இப்போது ரிசார்ட்லேருந்து கிளம்பிட்டோம், அடுத்து வந்து ஒரு சூப்பரான ஒரு ரிசார்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.